வெல்கம் டு குச்சலா கார்னர் எல்லாருக்கும் வணக்கம் பிப்ரவரி பதினாறாம் தேதி திருமலையில் அதாவது மேல் திருப்பதியில ரதசப்தமி செலப்ரேஷன்ஸ் இருக்குங்க இந்த ரதசப்தமி மினி பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைக்கி சூரிய ஜெயந்தி சூரிய ஜெயந்தியை தான் ரதசப்தமின்னு சொல்லுவாங்க ரதசப்தமி திருமலையில் பிப்ரவரி பதினாறாம் தேதி கொண்டாடுவாங்க அன்னைக்கு மலையப்ப சுவாமி அதாவது பெருமாள் வந்து ஏழு வாகனங்களில் ஒரே நாளில் ஏழு வாகனங்கள்லேயும் திருமாட வீதிகளில் உலா வருவாங்க காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட் நைன் வரைக்கும் ஏழு வாகனங்களில் உலா வருவாருங்க பிரம்மோதவத்தில் பத்து நாள் அங்கேயே தங்கி பெருமாளை எல்லா வாகனங்களையும் பார்க்க முடியாதவங்க பிப்ரவரி பதினாறாம் தேதி ரதசப்தமி அன்னைக்கு மலைக்கு போக முடிஞ்சால் பெருமாளை ஏழு வாகனங்களையும் ஒரே நாளில் பார்க்க முடியுங்க ரதசப்தமி அன்னைக்கு திருமலையில் என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க என்னென்ன வாகனங்களில் பெருமாள் உலா வருவார் மற்றும் ஒரு சில சேவைகளையும் திருப்பதியில் கொடுக்குற ஃப்ரீ டோக்கனான எஸ்எஸ்டி டோக்கனையும் ரத்து பண்ணிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க TTDEO Sri A.V. Dharma Reddy directed officials of all departments to coordinate efforts and organize all-round arrangements for the convenience of devotees coming for Surya Jayanti also known as Ratha Saptami at Tirumala on February 16th. Addressing a review meeting of officials and district police at Annamaya Bhavan on Friday evening, The Evo reviewed in detail on Anna Prasadam, Health, Engineering, Srivari Temple, Garden, Srivari Seva, Security, SVBC, and HDPP. He said there would be a procession of seven vahanams along mod streets from dawn to dusk and asked officials to ensure against any inconvenience to devotees in galleries. Among others, he directed officials to install temporary sheds along mod streets for the sake of devotees. And instructed to keep a buffer stock of 4 lakh laddus. He directed Anna Prasadam officials to supply buttermilk, sambar rice, curd rice, pulihora, pungal, etc. from all through the processions at regular intervals and the health department to supply water along the motor streets utilizing the services of Sriwari Sevax. He urged senior officials to supervise arrangements of the supply of medicines by medical staff, of ambulances. Frequent cleaning by sanitation staff, etc. He also said, in view of the festival, TTD has cancelled all Arjita Sevas, VIP break, senior citizen, physically handicapped, parents with infants darshans for the day. TTD has also stalled the issuance of SSD tokens in Tirupati from February 15th to 17th. MBC 34 and TB counters will remain closed from midnight of February 13th till midnight of February 16th. அண்ட் only சிஆர்ஓ அண்ட் ஸ்ரீ பத்மாவதி ரெஸ்ட் houses அலாட்மெண்ட்ஸ் ஆப்ரேட் அதாவது பிப்ரவரி பதினாறாம் தேதி ரதசப்தமி அன்னைக்கு திருமலையில் வர பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் டிபார்ட்மெண்ட்லேருந்து புளிஹோராக சாம்பார் ரைஸ் கேர்ட் ரைஸ் மற்றும் மோர் பேக்கெட்ஸ் அப்ளை பண்ண போகிறதாகவும் அப்புறம் மெடிக்கல் ஸ்டாஃப் எல்லாம் அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சிருக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க அடுத்து பிப்ரவரி பதினாறாம் தேதி அதாவது ரதசப்தமி அன்னைக்கு எல்லா ஆர்ஜித சேவைகளும் விஐபி பிரேக் தரிசனமும் சீனியர் சிட்டிசனுக்கான தரிசனமும் ஃபிசிக்கலி சேலஞ்சருக்கான தர்சனமும் அப்புறம் ஒரு வயசுக்குள்ள உள்ள குழந்தைங்கள கொண்டுட்டு வர பேரண்ட்ஸ் மற்றும் குழந்தைங்களுக்கான தர்சனமும் கேன்சல் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க அடுத்து கீழ்த்திருப்பதில் கொடுக்குறாங்க இல்லையா எழுதி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் ஓப்பன் பண்ணி ஆதார் காமிச்சு நம்ம ஃப்ரீ டோக்கன் வாங்குகிறோம் இல்லைங்களா அந்த டோக்கன்ஸையும் பிப்ரவரி பதினஞ்சுலேருந்து பதினேழு வரைக்கும் கேன்சல் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க அடுத்து எம்பிசி தேர்ட்டி ஃபோர் மற்றும் டிபி கவுண்டர்ஸும் பிப்ரவரி பதிமூணு நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து பிப்ரவரி பதினாறு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் க்ளோஸ் ஆகியிருக்கோங்க ஓன்லி சிஆர்ஓ அதாவது சிஆர்ஓ ஆஃபீஸ் மற்றும் ஸ்ரீ பத்மாவதி ரெஸ்ட் ஹவுஸில் மட்டும்தான் அலாட்மெண்ட் அதாவது ரூம்கான அலாட்மெண்ட்ஸ் நடக்கும் அடுத்து பிப்ரவரி பதினாறாம் தேதி சப்தமி அன்னைக்கு எத்தனை மணிக்கு எந்தெந்த டைமில் எந்தெந்த வாகனத்தில் பெருமாள் உலா வருவார் அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாங்க ஃபைவ் தேர்ட்டி டு எயிட் வந்து சூரியபிரப வாகனமும் சொல்லியிருக்காங்க கூடவே சூரியோதயம் வந்து ஆறு நாற்பது மணிக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சூரியோதயம் நடந்த பிறகு தான் பெருமாள் பிரப வாகனத்தில் உலா வருவாருங்க அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆக மாட்டாங்க அடுத்து நைன் டு டென் காலையில் ஒன்பதுலேருந்து பத்து மணி வரைக்கும் சின்ன சேஷ வாகனமும் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் கருட வாகனமும் மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஹனுமந்த வாகனமும் ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் சக்கரஸ்நானம் நடக்கும் சாயந்தரம் அதாவது ஈவினிங் ஃபோர் டு ஃபைவ் கல்பவ்ருஷ வாகனம் இருக்கும் சிக்ஸ் டூ செவன் சர்வபூபால வாகனம் இருக்குங்க நைட் எயிட் டு நைன் சந்திரபிரப வாகனம் இருக்கும் இதுங்க பிப்ரவரி பதினாறாம் தேதி ரதசப்தமி அன்னைக்கு அதாவது சூரிய ஜெயந்தின்னு சொல்லுவாங்க ரதசப்தமி அன்னைக்கு பெருமாள் மாட வீதியில் எந்தெந்த வாகனத்தில் வராரு அப்படின்ற டீட்டெயில்ஸ் ரதசப்தமி அன்னைக்கு எல்லா ஆர்ஜித சேவைகளும் விஐபி பிரேக் தர்ஷனமும் சீனியர் சிட்டிசன்ஸ்கானமும் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கான தர்ஷனமும் ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கான தர்ஷனமும் கேன்சல் பண்ணியிருக்காங்க அடுத்து திருப்பதியில் கொடுக்குற ஃப்ரீ டோக்கன் அதாவது எஸ்எஸ்டி டோக்கன் சொல்கிற ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்ஸு அதாவது ஆதார் கொடுத்து வாங்குகிற ஃப்ரீ டோக்கன்ஸும் வரி பதினஞ்சுலேருந்து பதினேழு வரைக்கும் கேன்சல் பண்ணியிருக்காங்க இதுங்க டிடிடியிலேருந்து வந்த லேட்டஸ்ட் அப்டேட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டிடிடி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டை கார்னர் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க நன்றி